ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சுகர் லெவலை வந்து எப்படி வந்து நம்ம ஒன் மந்தில் வந்து சுத்தமாக வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து ஒரு நார்மல் பர்சன் மாதிரி இருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு உதவக்கூடியது வந்து கொய்யா இலைகள். ஸோ இதை எப்படி பயன்படுத்தணும், ஸோ யாருக்கெல்லாம் இதை யூஸ் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சுகர் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு 200 வந்து தாண்டிடுச்சு அப்படின்னாலே வந்து நம்ம ஒரு பயக்கத்தக்க நிலைக்கு வந்து நம்ம போயிடுறோம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு 300 தாண்டி எப்போவுமே வந்து குறையாத நிலைமையில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 300 தாண்டி அபவ் 300க்கு மேலே இருக்கவங்களுக்கு, பிலோ 200 கீழே இருக்கவங்க இந்த வீடியோவை வந்து ஃபாலோ பண்ண வேணாம். ஏன்னா லோ சுகர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் வந்து உண்டு. அதனால் 150-200 இருக்கவங்கெல்லாம் வந்து இதை ட்ரை பண்ணக்கூடாது. அபவ் 300 இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு அமையும். ஸோ இதை பற்றி நிறைய வீடியோஸ் கூட நிறைய தளங்களில் வந்து இருக்குது. அதில் கரெக்டான மெத்தட் எது, எது நமக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து கொய்யா இலைகள். இந்த கொய்யா இலையை செலக்ட் பண்ணுறதுல நமக்கு வந்து கவனம் வேணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொய்யா கொழுந்து இலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனில் ஒரு இலை இருக்கும், லைட் க்ரீனில் ஒரு இலை இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த லைட் க்ரீனில் இருக்க இலைகள் தான் வந்து இந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவுது. ஸோ இப்போ ரெண்டு இலை பிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கீழே இருக்கிறது வந்து டார்க் க்ரீனாக இருக்கும், அந்த இலை நமக்கு தேவையில்லை. இந்த லைட் க்ரீனாக இருக்க இலையை தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய இடம். இது வந்து ஒரு இலை வந்து போதும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இலை போதும். இந்த ஒரு இலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நடுவில் இருக்க நாரை கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒரு இலையை வந்து நீங்கள் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு குடிக்கிற தண்ணியில் இதை வந்து போட்டுருங்க, பிச்சு போட்டுருங்க. ஸோ எவ்வளோ குடிக்கிற தண்ணினா, நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி குடிப்பீங்களோ. ஸோ ஒரு சிலர் வந்து 2 லிட்டர் குடிக்கலாம், ஒரு சிலர் 3 லிட்டர் குடிக்கலாம், அதையும் தாண்டியும் கூட குடிக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ வந்து தண்ணி குடிப்பீங்களோ அந்த தண்ணியில் ஒரே ஒரு கொய்யா கொழுந்து இலையை வந்து பிச்சு போட்டு இதை வந்து காய வைக்கணும், அதாவது கொதிக்க வைக்கணும். ஸோ கொதிக்க வைக்கும்போது இந்த கொய்யா இலையிலுள்ள மருத்துவ பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இதில் இறங்கிடும், ஃபில்டர் ஆகிரும் வாட்டரில். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட்டு வந்து நீங்கள் காய்ச்சி வச்சிடணும். நைட்டு கொதிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் ஃபுல்லாக நீங்கள் குடிக்கிற தண்ணி வந்து இந்த தண்ணியாக தான் இருக்கும். அதாவது 2 லிட்டரோ 3 லிட்டரோ நீங்கள் அடுத்த நாள் ஃபுல்லாக வந்து இதை குடிச்சிட்டு வரணும். ஸோ அப்படி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு இன்சுலின் சுரப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சுகர் லெவல் வந்து அதனால் வந்து குறையும். ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணும். ஸோ பல நன்மைகளை வந்து செய்யக்கூடியது இந்த கொய்யா இலைகள். இதில் என்ன கவனம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இன்சுலின் ஊசி போடும்போது அன்னைக்கு வந்து இந்த தண்ணி வந்து குடிக்கக்கூடாது. வாரத்தில் 2 நாட்கள் வந்து குடிக்கலாம். இன்சுலின் ஊசி போடுற அன்னைக்கு மட்டும் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா இதற்கும் சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணுற வாய்ப்புகள் வந்து உண்டு. நீங்கள் போடுற இன்சுலின் சுரப்புனாலையும் உங்களுக்கு வந்து இன்சுலின் அதிகமாக சுரந்துடும். ஸோ இது ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு லோ சுகர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதனால் இன்சுலின் பயன்படுத்துகிற அன்னைக்குன்னு மட்டும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்த வேண்டாம். ஸோ ஒரு சிலர் வந்து ஹெவி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும். ஸோ எந்த விதமான மருந்துகள் எடுத்தாலும் கூட இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது. உங்கள் சுகர் லெவல் ரொம்ப ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 150 இருக்கும், அடுத்த நாள் வந்து 350 போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ண வேண்டாம். எப்போயுமே அபவ் 300க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மாதத்தில் உங்களுக்கான ரிசல்ட் வந்து பக்காவாக வந்துடும். சுகர் நோய் கிடையாது, அது வந்து ஒரு குறைபாடு, அது உங்கள் உடம்பு விட்டு போயிடும். வாரத்தில் 2 நாட்கள் வந்து நீங்கள் இதை பயன்படுத்தலாம். தொடர்ந்து 2 நாட்கள் இல்லை, இப்போது திங்கக்கிழமை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை ஃபாலோ, இல்லைனா வியாழக்கிழமை. ஸோ இந்த மாதிரி 2 நாட்கள் வந்து நீங்கள் இதை வந்து செஞ்சுட்டே வரணும். நைட்டு காய வச்சு இதை வந்து கொதிக்க வச்சு மூடி வச்சுருங்க தண்ணியை. அடுத்த நாள் வந்து இதை அன்றைக்கி நாள் ஃபுல்லாக குடிக்கிறது ஃபுல்லாக இந்த வாட்டரை தான் இருக்கணும். ஸோ வேலைக்கு போகிறவங்கன்னா காய்ச்சி கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துகிட்டு போயிருங்க அடுத்த நாள். ஸோ நாள் முழுக்க நீங்கள் இந்த வாட்டரை குடிச்சிட்டே வாங்க. அடுத்த நாள் வந்து எப்பயும் போல் நீங்கள் நார்மலாக வாட்டர் குடிக்கலாம். ஸோ திரும்ப இன்னொரு நாள், அந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு நாள் வந்து இதை ட்ரை பண்ணிட்டே வாங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, நமக்கு சுகர் வந்து நிறையா இருக்குது, நிறையா குறையணும் அப்படின்னு நினச்சி ஒரு நாலஞ்சு இலைகளை வந்து நீங்கள் பிச்சு போட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு இலையே வந்து போதுமானது, ஒரு 4 லிட்டர் தண்ணி வரைக்கும் ஒரு இலையே வந்து போதுமானது. ஸோ அதனால் ஒரு இலை மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க, அதுதான் வந்து சிறந்த பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியோட கலரே வந்து மாறியிருக்கும். அதுதான் அந்த மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வந்து வாட்டரில் ஃபில்டராக இருக்குது. நீங்கள் இலைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டே வாங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், அதே அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சுகர் வந்து லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ உங்கள் கை மீறி வந்து போகாது. ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இருக்க மாதிரி ஒரு இலை ப்ளஸ் 4 லிட்டரோ 3 லிட்டர் வாட்டரோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும், நிறைய பேத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம போட்ட 30 மிளகு வீடியோவாக இருந்தாலும் சரி, உடல் எடை இன்க்ரீஸ் பண்ணுற வீடியோவாக இருந்தாலும் சரி, பல் கூச்சம் பல்வலி ஸோ அது சம்மந்தமான வீடியோஸாக இருந்தாலும் நிறைய பேத்துக்கு ஹெல்ப் ஆகிருக்கு. நீங்கள் வீடியோஸ் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதே மாதிரி மேலும் வீடியோக்களுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.